ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. உத்தரப்பிரதேசத்தில் முன்பகை காரணமாக இளம்பெண் மீது அமில வீச்சு, தப்பியோடியவர்களை பிடிக்க காவல்துறை தீவிரம். சத்துணவு சாப்பிட்டு 23 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம், பீகார் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. தமிழக மின்வாரியம் 40 கோடி ரூபாய்க்கு மின் அளவீட்டு கருவி வாங்கியதில் ஊழல், பொறியாளர் கூட்டமைப்பு புகார். சென்னையில் இருந்து இன்று இரவு டெல்லி செல்லும் GT தொடர்வண்டி 2 மணி நேரம் தாமதமாக இரவு 9 மணிக்கு புறப்படும் என அறிவிப்பு. வெளிநாட்டிற்கு சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி சென்னையில் 4 கோடி ரூபாய் மோசடி செய்தவர் குண்டர் சட்டத்தில் கைது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு பள்ளியின் பூட்டை உடைத்து 26 மடிக்கணினிகள் கொள்ளை, மர்ம நபர்கள் துணிகரம். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பந்தலூர் பகுதியில் மண் சரிவு, பொதுமக்கள் அச்சம். மதுரையில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் 11 பவுன் தங்கச்சங்கிலி பறிப்பு, இருசக்கர ஊர்தியில் வந்தவர்கள் துணிகரம். வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை நடுவம் தகவல். பாகிஸ்தானில் வரும் 30 தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலை புறக்கணிக்க சர்தாரி கட்சி முடிவு. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.